हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवधसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரீம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜெய் ஷில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி மூன்று பகவான் கபிலரின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து ஆஸ்தே யோகம் சமாஸ்தாய சாங்கியாச்சரியை அபிஷ்டுதக திரையானபிலோகானாம் உபசாந்தியை சமாஹிதக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆஸ்தே அவர் தொடர்ந்து இருக்கிறார் யோகம் யோகம் சமாஸ்தாய பயிற்சி செய்து சாங்கிய சாங்கிய தத்துவத்தின் ஆச்சாரியை சிறந்த ஆசிரியர்களால் அபிஷ்டுதக வணங்கி த்ரையானாம் மூன்று அபி உறுதியாக லோகானாம் உலகங்களின் உபாசாந்தியை விடுவிக்கும் பொருட்டு சமாஹித மயக்கத்தில் பொருந்தி டிரான்ஸ்லேஷன் இப்போதும் கூட கபிலதேவர் தேவர் மூன்று உலகங்களிலும் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக இமாலயத்தில் தியானத்தில் இருக்கிறார் சாங்கிய தத்துவ முறையின் ஆச்சாரியர்கள் அல்லது சிறந்த ஆசிரியர்கள் அவரை கங்கா சாகரத்தில் வணங்குகிறார்கள் முப்பத்தி ஆறு ஏத நிகதிதம்தாத யத் பிருஷ்டோகம் தவனக கபிலஷ்ய சம்வாதோ தேவஹூத்யாஸ் ச வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதத் இந்த நிகதித்தம் பேசப்பட்டு தாத ஓ அன்பு விதுரனே எத் எந்த ப்ரிஷ்ட கேட்கப்பட்டதால் கேட்கப்பட்டால் அகம் நான் தவ உன்னால் அனக ஓ பாவமற்ற விதுரனே கபிலசிய பகவான் கபிலரின் ச மற்றும் சம்வாத உரையாடல் தேவகூத்யா தேவகூதியின் ச மற்றும் பாவன தூய்மையான ட்ரான்ஸ்லேஷன் என் அன்பு மகனே நீ என்னிடமிருந்து கேட்டதால் நான் பதில் கூறினேன் ஓ அன்பு மகனே விதுரா பாவமற்றவனே கபிலதேவர் அவர் அன்னை மற்றும் அவர்களது செயல்கள் பற்றிய வர்ணனைகள் எல்லா தூய உரையாடல்களை காட்டிலும் மிகவும் தூய்மையானதாகும் கபிலதேவர் அவர் அன்னை தேவகூதியின் செயல்கள் எல்லா வர்ணனைகள் எல்லா தூய உரையாடல்களை காட்டிலும் மிகவும் தூய்மையானது ஆகும் பதம் முப்பத்தி ஏழு யாயுதம் தி யோ அபிதத்தே கபில முனேர் மதம் ஆத்மயோக கூஹ்யம் பகவதி கிருததி ஸ்வர்ணகேதா உபலபதே பதாரவிந்தம் வேர்ட் வேர்ட் மீனிங் ய யாராயினும் இதம் இந்த அணுசுநோதி கேட்டு ய யாராயினும் அபிதத்தை விளக்குபவர் கபில கபிலமுனிவரின் மதம் அறிவுரைகள் ஆத்ம யோக பகவானை தியானிப்பதை அடிப்படையாக கொண்டு குஹ்யம் ரகசியமானது பகவதி பரமபுருஷ பகவானிடம் கிருததி அவரது மனதை பதிய வைத்து ஸ்வர்ணகேதோ கருடக்கொடி உடையவர் உபலபதே அடைதல் பகவத் பகவானின் பதாரவிந்தம் தாமரை திருவடிகள் டிரான்ஸ்லேஷன் கபிலதேவர் மற்றும் அவரது அன்னை தேவகூதியின் செயல்கள் பற்றிய வர்ணனை மிகவும் ரகசியமானது இந்த வர்ணனையை பற்றி கேட்பவர் அல்லது படிப்பவர் கருடரால் தாங்கப்படும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தராகிறார் அதன் பின்னர் அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் எல்லை கடந்த அன்பு தொண்டில் ஈடுவதற்கு ஈடுபடுவதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இருப்பிடத்தில் நுழைகிறார் பர்பட்பை ஷில பிரபா ஜெயசிலா பிரபாத் பகவான் கபில தேவர் மற்றும் அவரது அன்னையாகிய தேவகூதி பற்றிய வர்ணனை மிகவும் முழுமையாகவும் எல்லை கடந்ததாகவும் இருப்பதால் ஒருவர் ஒரு முறை மட்டும் இந்த வர்ணனையை கேட்டால் அல்லது படித்தால் அவர் வாழ்வின் மிக உயர்ந்த முழுமையான குறுக்கோ குறிக்கோளை அடைகிறார் ஏனென்றால் அவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளின் அன்பு தொண்டில் இடையராது ஈடுபடுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தன் மகனாக அடைந்து கபிலதேவரின் பகவானின் அம்சமான கபிலதேவரின் அறிவுரைகளை மிகவும் அழகாக பின்பற்றிய தேவகூதி மனித வாழ்வின் மிக உயர்ந்த முழுமையை அடைந்தாள் என்பதில் சந்தேகமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் முப்பத்தி மூன்று பகவான் கபிலரின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் பகவான் கபிலரின் செயல்கள் என்று தலைப்பிடப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் மூன்றாவது காண்டம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல்